நம்ம செய்திகள் சிந்தனைகளில் இந்த HRNC பற்றி பேசலைன்னா அது ஒரு செய்தி ஏதோ ஒன்று வந்துடுது. ஏன்னா அவங்க நம்மளை அப்படி ஆக்டிவேட்லேயே இப்போ அந்த மோட்லேயே நம்மளை எப்பவும் வச்சுருக்கிறாங்க. மாயவரம் மயிலாடுதுறை அது பக்கத்தில் சித்தர்காடுன்னு ஒரு கோயில், அங்கே இப்போ அந்த ஊரில் ஒரு கோயில் இருக்குது, பிரசித்தி ஒரு கோயில். அந்த கோயிலில் திருவிழாக்கள், இது இப்போ திருவிழாக்கள் காலம், அதனால் திருவிழாக்கள்லாம் நடந்திருக்குது. அங்கே வந்து கூம்போடியை ஒளிப்பெருக்கி வச்சு பக்தி பாடல்கள்லாம் போட்டிருக்காங்க. அந்த கோயில் அருகாமையிலே, அந்த கோயில் இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இணை ஆணையருடைய அலுவலகம் இருக்கிறது. HRNC இருக்கக்கூடிய இணை ஆணையில் அவர் வந்துட்டு, இது எதுக்கு இவ்வளோ சவுண்டாலெலாம் இது வச்சுருக்கீங்க, நீங்கள் பாட்டெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் கழட்டு அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே உள்ள பக்தர்களும் அந்த கோயிலில் இருக்கக்கூடியவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இடக்க முடக்க அவங்கள்ட்ட பேசியிருக்கிறாரு, அவங்களை கண்டித்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அந்த பூசாரியெல்லாம் தகாத வார்த்தையெல்லாம் பேசியிருக்கிறதாகவும் செய்தி வருகிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதுங்க, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். நம்மளை வந்து பொது வேலையில், அதுவும் இந்து மதத்துக்கான, இந்து தேசியத்துக்கான வேலையில் நம்மளை தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது இந்த கோவில் கொள்ளைத்துறை என்று என்னால் நம்மால் அழைக்கக்கூடிய இந்த இந்து அறநிலைத்துறை தான். இந்த பயலுக்கு வேறு வேலையே கிடையாது. கோவில் நிலத்தில் தான் அங்கே இருக்கிற இஓ ஆஃபீஸருக்கு அந்த ஜேசி அங்கே குந்திக்கிட்டு அவர் தான் இந்த பிரச்சனையை கிளப்புறாரு. நீ இதை வைக்கிறாத, செட்டாக இந்த பாக்ஸ் வை, பாக்ஸ் ஸ்பீக்கர் வை அப்படின்னா ஜனங்க சொல்லியிருக்காங்க. இது ஸ்பீக்கர் யார் வாங்கி கொடுப்பா? வாடகைக்கு நீங்கள் எடுங்க, அதுக்கு ஒரு ஸ்பான்சர் வைங்க, ஆனால் நான் அது கணக்கில் எழுதிப்பேன். கணக்கில் எழுதி நீங்கள் வந்து உபயதாரர்னு சொல்லி அவன் வாங்கி கொடுத்துருவான். ஆனால் கணக்கில் இவர் எழுதி அந்த பணத்தை இவர் சாப்பிட்ருவார். இதுதான் பெரும்பாலான HRNC கோவிலில் நடக்கக்கூடிய, HRNC கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவிலில் நடக்கக்கூடிய அயோக்கியத்தனமான விஷயம். இதில் இந்த சித்தர்காடு திருபுரசுந்தரி கோவிலில் நடந்த பிரச்சனைக்கு எனக்கு என்னுடைய அருமை நண்பர், எங்கள் ஓமாமலையிலேருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த வாஞ்சிநாதன் விசுந்து பரிஷத்தில் அவர் இருக்கார், அப்புறம் மல்லியத்தில் ஒரு அண்ணன் இருக்கார், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 4-5 பேரும் அந்த பக்தர்களோடு இணைந்து சிவனடியார்கள் திருக்கூட்டத்தோடு இணைஞ்சு நம்ம இந்து இயக்கங்களும் போய் பேச போகும்போது, பேச போனால் இந்த ஆள் என்ன சொல்லியிருக்கான் அந்த ஜாயின்ட் கமிஷனர், ரேடியோவை கண்டுபிடிச்சது யாரு? அதாவது அவர் வந்து அவ்வளோ இதாக, ஏய் நீங்கள் இந்துக்கள்லாம் முட்டாப்பை இல்லையே, கிறிஸ்துவன் தான் இதை கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி, இந்த இவரெல்லாம் கிடையாது, நம்மளுடைய பெங்காலை சேர்ந்த அவர் பேரெல்லாம் தப்பித்தவர் கூட சொல்லி சந்திரபோஸ், ஜெகதீஷ் சந்திரபோஸ் அதெல்லாம் சொல்லாமல், அதாவது அவருடைய இது என்னென்னா நீங்கள்லாம் முட்டாப்பை இல்லையே. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த ஜாயின்ட் கமிஷனர் சம்மந்தமே இல்லாமல் இதை எதுக்கு கேட்குறான்? ரேடியோவை கண்டுபிடிச்சது யாரு? இந்த 4 காலம் பூஜை நடக்குது, இந்த 4 கால பூஜையோட பேர் என்ன அப்படின்னா, இந்த ஆளுக்கு, இந்த ஆளுடைய வேலை வெளித்துறை வேலை. உள்துறைங்கிறது பூஜை புனஸ்காரம், எப்போ நான் 4 நட்சத்திரம், எப்போ கொடியேற்றணும், எப்போ அபிஷேகம் பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நீ வந்து ஒரு சராசரி பக்தன்ட்ட போய் ரேடியோவை கண்டுபிடிச்சது யாரு, நான் ஒவ்வொரு காலத்துக்கும் பேரை சொல்லுன்னு கேட்டால், அப்போ இந்த பயல்கிட்ட போய் என்ன கேட்கணும்? எல்லாரும் நீங்கள் வந்து என்னென்ன ஆகமங்கள் இருக்கு அந்த ஆகமத்தெல்லாம் நீ சொல்லு, அதுக்கப்புறம் தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தத்தில் உனக்கு என்ன தெரியும், நீ ஒரு 20 தேவாரம் சொல்லு, நாமளும் வம்படியா அவன்கிட்ட போய் ஒரு 100 திருக்குறளை சொல்லு, நீ வந்து அதோடு இல்லாமல் திருவருட்பாலிருந்து ஒரு 50 செய்யுளை சொல்லு, நீ பாட்டை சொல்லு அப்படின்னு இந்த ஆள் நக்கல் பண்ணாதான் இந்த ஆள் திருந்துவான்னு நினைக்கிறேன். ஏன்னா கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்குற வேலையை செய்கிறதுக்கு தான் இந்த ஆள் இருக்கான். ஆனால் இவன் பக்தர்களுக்கு இவனே இடையூறா மாறுறான். இவன் என்ன கருத்து சொல்கிறான் அப்படின்னா, கூம்போடிய ஸ்பீக்கர் வைக்கக்கூடாதுன்னு. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் கூட கிடையாது, கம்பர் பிறந்த ஊர் தேரழுந்தூர். தேரழுந்தூர் பெருமாள் கோவிலை சுற்றி நிறையா மசூதிகள் வந்துருச்சு. தேரழுந்தூரில் மட்டும் இல்லை, சித்தர்காடுலேயும் மசூதி இருக்குது. சித்தர்காட்டுக்கு அடுத்த ஊர் நம்ம எங்களுக்கெல்லாம் அருவாடிக்கிற ஊர், அந்த ஊர்லேயும் மசூதி இருக்குது. இவங்க என்ன பண்ணோம், அந்த மசூதியெல்லாம் கூம்போடிய ஸ்பீக்கர் இன்றைக்கும் இருக்குது, எல்லா ஊர்லேயுமே இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவே கூம்போடிய ஸ்பீக்கரை வைக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கிறது. இந்த ஆளும் ஜாயின்ட் கமிஷனராக இருக்கானா, இந்த ஆளும் ஏதாவது சட்டம் படிச்சிருப்பான், இந்த ஆளுக்கும் விஷயம் தெரியும். முதல் வேலையாக என்ன பண்ணியிருக்கணும், பொதுநலன் கருதி சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவுக்கு எதிராக இவங்கெல்லாம் செயல்படுறாங்க, இந்த கூம்போடிய ஸ்பீக்கரை அகற்றுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்று மயிலாடுதுறை SPT-யாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இல்லை
நரசிங்கம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வரும்னு நினைக்கிறாரு. நரசிங்கம்பேட்டையிலையாவது இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அதுவும் இல்லைன்னா லோக்கல்ல இவராது ஒரு பெட்டிஷன் எழுதி, முதல்வருக்கே இவர் ஒரு பெட்டிஷன் எழுதி, இல்ல இந்து ரயில்துறை அமைச்சருக்காவது நானே சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் சட்டத்தை இவ்வளவு தூரம் நான் எனக்கே மதிக்கும் போது அப்ப ஊரா மதிக்கணும்னு நினைப்பேனா மாட்டேனா அப்படின்னா வெகுண்டு எழுதி இந்த பையன் சொல்லியிருக்கணும். அதெல்லாம் சொல்லாம இந்த ஆள் வந்து ஒரு நச்சுத்தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு இதனால, ஏன்னா அதுல நிறைய கிரிப்டோஸ் வந்து கோவில் ஹெச்ஆர்என்சியில ஊடுருவி இருக்காங்கிறது வரக்கூடிய செய்திகள். அமைச்சரே அலுவலகம் சொல்றாரு, அவரே சொல்லும் போது அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் எந்த லெவல்ல இருப்பாங்க, ஒருவேளை இவங்க கொடுக்குற தைரியத்தெல்லாம் இப்படி இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்து அறநிலையத்துறையோட சீழ்பிடித்த மனதை காமிக்குது. ஏன்னா இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது, பழனி பாத யாத்திரை போற பக்தர்களை ஹராஸ் பண்ண வேண்டியது. அவனுக்கு வந்து தண்ணி கொடுக்கறதோ வர வழியில் அவனுக்கு சின்ன ஏற்பாடுகள் செய்கிறதோ கிடையாது. நகரத்தார் சமூகம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக வருவாங்க. கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு மேலே காரைக்குடி பகுதியிலேருந்து நகரத்தார் சமூகம் வந்து வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு இப்போ 15 நாள் முடி தான் வராங்களா, இல்லை இப்போ இதுதான் இந்த டைம் தான், அது சித்திர மாதத்தில் தான் அந்த இது. அவங்களுக்கு எந்த விதம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுக்கறல. திரும்பி போகிறதுக்கு பஸ்ஸு போக்குவரத்தையும் இந்த ஹெச்ஆர்என்சியாக தான் பேசணுமா இல்லையா, இவ்வளோ சேவார்த்திகள் வராங்க பண்ணி கொடுங்க. அந்த கோவில் வந்து தர்மபுர ஆதீனத்துக்கு பாத்தியதை பட்டிருந்தா கூட ஹெச்ஆர்என்சி கணக்கு வழக்குக்குன்னு போய் நிற்கிறான்ல, பல்லழிச்சிட்டு நிற்கிறான்ல, சாமி கிட்ட போய் எனக்கு அதை கொடு இதை செஞ்சு கொடுன்னு போய் பல்லழிச்சு நிற்கிறான்ல, அதனால இந்த பயில அதுக்கு எதுவும் செய்யறதில்ல. எல்லாத்தையும் விட கொடூரமான ஒரு விஷயம், ஒரு பெரிய அலகு குத்திருப்பாருங்க ஒருத்தர் கந்தசஷ்டி போது, அவர் வந்து அலகு குத்திட்டு வேல் குத்திட்டு வர பக்தனை உள்ள சாமி கும்பிட உள்ள அலோவ் பண்ண மாட்டான். கோவிலில் பிரகாரத்தில் எல்லாரும் அந்த சஷ்டியும் போது அங்கே விரதத்தோடு அங்கே போய் தங்குறவங்கள நாழி கிணறுல கூட குளிக்காதேன்னு சொல்லி விரட்டி அடிக்கிற இந்த நிர்வாகம், பழனி பாத யாத்திரைக்கு போகிறவங்கள சாடுற டார்ச்சர் பண்ணுற நிர்வாகம், இந்த ஆள் கோவிலுக்கு சேர வேண்டிய எவ்வளவோ நிலங்கள் வாடகையோ தரம மனையடி வாடகையோ இல்லை நிலத்திலேருந்து வர வேண்டிய நெல் இதோ எதையுமே வாங்காமல் இந்த ஆள் வந்து, ஆனால் இவன் இதை விட்டுட்டு என்ன வேலை செஞ்சிட்ருக்கான் பாருங்க இந்த ஆள், அவன் இவன் சொல்கிறேன் அப்படின்னு யாராவது இது பண்ணாங்கன்னா தாராளமாக கோச்சிங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வரக்கூடிய பக்தர்களுக்கு சௌரியம் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆளுக்கு அங்கே வேலை. அதை விட்டுட்டு பக்தர்களையே நோண்டி பார்த்து உனக்கு அது தெரியுமா உனக்கு இது தெரியுமா. இப்போ நீங்கள் இது சொல்லும் பொழுது தான் எனக்கு ஒரு கேள்வி, இதோட சம்மந்தம் இல்லைன்னா கூட அதோட சேர்த்து கேட்க வேண்டியதாக இருக்குது. சிலர் இது வேணும்னே கேள்வி கேட்குறேன்னு கூட அவங்க நினச்சிக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவர் பக்தர்களுக்கு வசதி செய்து கொடுக்கணும், மாறாக அவர் இடையூறாக இருக்கிறார். இப்போ நீங்கள் சொன்னீங்க அது சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்துலேயே மசூதியெல்லாம் இருக்குதுன்னு. இப்போ அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வச்சோம், வெள்ளிக்கிழமை அவங்க ஜும்மா மசூதி இல்லை ஜும்மா தொழுகைக்கு வராங்க, அவங்கள வந்து நீங்கள் அங்கங்கே உங்களுடைய டூ வீலர்லாம் நிறுத்திட்டீங்க, இது பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது, அதனால் வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய தொழுகையை நீங்கள் இனிமேல் செய்யக்கூடாதுன்னு இதே போல் யாராவது ஒரு அதிகாரிகள் தடுத்தால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க? இப்போ இவங்க வந்து கோயிலில் வந்து அநாகரிகமாக அவர் உரிமையில் பேசுகிறாரு, இன்னும் சொல்லப்போனால் அங்கே பூஜை செய்யக்கூடிய பூசாரிகளையே ஏளனமாக பேசுகிறார், ஆனால் அவங்க வந்து பெரிய அளவு அதற்கு ரியாக்ட் பண்ணது மாதிரி தெரியலையே. அதாவதுங்க அந்த மாதிரி நீங்கள் டூ வீலர் அங்கே நிறுத்தாத இடையூறாக இருக்குது அப்படின்னு நீங்கள் போய் ரெகுலேட் பண்ணாலே இவங்களுக்கு வாயில் சுன்னட் பண்ணுவான், சுன்னட் கீழே பண்ணுறதுக்கு பதில் இவங்களுக்கு வாயிலே பண்ணுவான், அந்த ஒரு பயம் இவங்களுக்கு அதை பேச வைக்கிறதில்ல. ரெண்டாவது இதில் வந்து நான் ஒரு பார்க்குறது வந்து இவ்வளவு பிரச்சனை எல்லா ஊர்லேயும் சாமி கும்பிட்றதுக்கே இவ்வளவு பிரச்சனை பண்ணுறாங்க போது நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமியரையும் கிறிஸ்துவனையும் போய் நீ ரோட்டில் வண்டி விடாத, நீ சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவுக்கு கட்டுப்பட்டு கூம்புடைய ஸ்பீக்கரை பயன்படுத்தாத, போய் பெரும்பான்மை இருக்கிற இடத்துல சிறுபான்மையாக இருந்து நீ அவங்கள போய் நோன்ற மாதிரி போய் நோட்டீஸ் கொடுத்து அவங்களுக்கு போய் மதமாத்துறதுக்காக போகாத அப்படின்லாம் நீங்கள் போய் அவன்கிட்ட சொன்னீங்கன்னா இதெல்லாம் வந்து சட்டத்தை மீறி, ஒருவேளை அவங்க சட்டத்தை மீறி செயல்பட்டாலே வெகுண்டு எழுந்து நம்மளை அவங்க கடுமையாக அட்டாக் பண்ணி இங்கே சகிப்புத்தன்மை இல்லை, சகிப்புத்தன்மையே இல்லாமல் போய்விட்டது, இந்த ஊர் வாழ தகுதியற்ற ஊர் ஆயிடுச்சு, இங்கே சிறுபான்மையர் பாதுகாப்பு இல்லாமல் வாழறாங்க அப்படிலாம் பயங்கரமாக உருட்டோ உருட்டு உருட்டோ உருட்டுன்னு உருட்டுறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி அந்த இந்து ஜனங்கள் அந்த ஈவோவோ பொங்கி எழுந்து அந்த லவுட் ஸ்பீக்கரையே எடுத்து ரெண்டு காட்டு காட்டாமல், டே யாரை பார்த்துறா சொன்னேன், எங்கள் கோவில் நாம் போடுறோம்டா, உன் வேலை கணக்கு வழக்கு பார்க்கறதுரா அப்படின்னு அந்த ஆளை அடிக்கலை பார்த்தீங்களா. அதுக்காக அந்த மக்களுக்கு நான் நன்றி தெரிவித்து உண்மையிலேயே பாராட்டுறேன். அதோடலாம் அந்த மக்கள் அவனை போய் அவன் பரம்பரையே தோண்டி எடுத்து ஏசாமல் போனாங்க பார்த்தீங்களா, சாத்வீகமாக நடந்து அவ்வளோ சாத்வீகமாக நடந்ததுக்காக, இந்துக்கள் வந்து இவ்வளோ சாத்வீகமாக இருக்கிறதுக்காக என்னுடைய நன்றியும் என்னுடைய மகிழ்ச்சியும்
அந்த இந்துக்களுக்கு என்னுடைய உடன் பிறந்த இந்து சகோதரர்களுக்கு என் நன்றியை காணிக்கையாக்குறேன். கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுப்பான்.